விகடன் சினிமா விருதுகளில் அடுத்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஒரு படத்தை பற்றி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் பேசிகிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் படத்தில் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பேசின வசனம் தான். ஸோ அப்படி வசனத்தால் மிகவும் வலிமையான உயிர் கொடுத்த ஒரு முக்கியமான கேட்டகரிக்குள்ள தான் போக போகிறோம். சிறந்த வசனம் 2020 மற்றும் 2021 அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக மிக மிக முக்கியமான ஒரு நபர், தமிழ் சினிமாவின் தரமான படைப்புகளை பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி தரக்கூடிய கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை மேடை கழைக்கிறோம் நல்ல கேட்டகரிகளுடன். வணக்கம் சார், வெல்கம் டு ஆனந்த விகடன் விருதுகள். மகிழ்ச்சி சார். ஆனந்த விகடன் மேடை உங்களுக்கு புதிதல்ல, நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையில் வேணும் சார் முதலாவதாக. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடனுக்கு பொன் விழா. அந்த பொன் விழாவுக்கு கலைஞர் வந்து ஈவினிங் வந்து கவியரங்கம், அந்த கவியரங்கத்தில் அவர் பேசின ஒரு 4 வரி சொல்கிறேன். ஆனந்த விகடனுக்கு அகவை வயது 50 ஆமே 52 உண்மை வாய்மை உள்ள விகடனாரே வம்புக்குத்தான் கேட்கின்றேன் வயதை நீ குறைத்து சொல்வதால் என் லாபம் ஓ இன்னும் வாய்ப்பு தேடி அலைகின்றீரோ திரையுலகில் உனக்கு வயது முதிர முதிரத்தான் வைரம் பாய்கிறது வண்ணமிகு பாத்திரமேற்று எண்ணத்தை பொழிகின்றீர் தன்னிலவு தகத்தகாய சூரியன் விண்மீன்கள் இவை மூன்றுக்கும் ஆண்டுகள் கோடி கோடி என்று கூறுவதா இப்படிலாம் பேசினேன் அது இன்னும் பசுமரத்தாணி மாதிரி பதிய இருக்குது. அப்படிப்பட்ட ஆனந்த விகடனுடைய பிதாமகர் எஸ்எஸ் வாசன் சார் வந்து எனக்கு ஆத்மார்த்த குரு. எப்படி வட இந்தியாவை வியக்க வைத்தாரோ அவருடைய பாணியில் அவருடைய பாதையில் நாங்கள் அடிச்சோடு அவருடைய பாதையில் பயணிக்கிறோம் அவ்வளோதான். இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார். இப்போ உங்களுடைய கரங்களால் அந்த முக்கியமான விருது சிறந்த வசனம் 2020-21 யாருக்கு போகுதுன்றது எல்இடியில் பார்த்துலாம் சார். சிறந்த வசனம் 2020-21 மாரி செல்வராஜ் கர்ணன். சிறந்த வசனம் 2020-21 மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நல்ல கைதட்டல் கொடுத்து வரவேற்கலாம். என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இந்த படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ். இந்த படத்துக்கு வசனம் எழுதி சிறப்பு பெற்றிருக்கு, சிறந்த வசனகர்த்தா என்ற அடைமொழியோடு இன்று விருது கிடைக்கிறது. ஆனால் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் நான் தான். அதனால் இந்த விழாவில் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இவருடைய உழைப்பை பற்றி சொல்லணும்னா படம் நடந்துன்னு இருக்கும்போதே இவருடைய ஆற்றலை கண்டு வியந்து மலைத்து அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் சொல்லி அட்வான்ஸை குதிரை கேட்டுப்பாங்க. இந்த படத்தினுடைய எடிட்டிங் பார்க்கும் பொழுதே கட்டி பிடிச்சி முத்தமிட்டேன், அதையும் கேட்டுப்பாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சிறந்த ஆர்ட் டைரக்டருக்கு சப்போர்ட்டாக இருப்பார், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சப்போர்ட்டாக இருப்பார், பன்முகம் கண்ட வித்தகன். முக்கியமாக ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு சார். கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு அதிக விளம்பரத்தை மிச்சம் பண்ணி எனக்கு சிறப்பு சேர்த்து சார். உங்ககிட்ட விளம்பரம்னா நீங்கள் ஃப்ளைட்லேயே போஸ்ட் ஓட்டுவீங்க. அதாவது எனக்கு அதிக மூளை செலவு இல்லாமல் அவ்வளோகரமாக பண்ணி கொடுத்தாரு. சூப்பர், அதுதானே சார் வேணும். ஆமாம் சூப்பர். இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அவருக்கு. விருதுலேருந்து ஆரம்பிக்கிறதா, வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறதா, அவர் சொன்ன முத்தத்துலேருந்து ஆரம்பிக்கிறதா? ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர் சார். விருது உங்கள் கையில், மைக் இஸ் ஆல் யோர்ஸ். எதில் வேணால் ஆரம்பிங்க சார். வருது. ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு திரைக்கதையோட நேர்மை தான் அந்த வசனங்களை முழுமையாக்கும். அதனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எழுதணும்ட்டு எழுதுனது கிடையாது. அது இருக்க உண்மை, அந்த உண்மையை எப்படியாவது புரிய வச்சிருந்துங்கிற ஆதங்கம், இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த வசனத்தை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமானதாக மாற்றும் நினைக்கிறேன். அதனால் வசனம்னு பிளான் பண்ணி எழுதுவேன் அந்த படத்துக்கு.
படத்துக்குள்ளே என்ன பெயின் இருக்கோ என்ன கேள்விகள் இருக்கோ அது பட்டவர்த்தனமாக போய் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனிதர்களோட மனம் போன போக்கில் அவர்களோட அகத்தின் வழி எழுதப்பட்டவை தான் கர்ணனோட வசனங்கள். இல்லை நான் நான் இப்போ எப்படி நீங்கள் சொன்னதை வச்சே கேட்கணும் அப்படின்னா இந்த கதாபாத்திரம் இந்த வசனம் பேசணும் அப்படின்றதுக்காக எழுதுவீங்களா இல்லை இந்த கேள்வி சமுதாயத்தில் கேட்கப்படணும் இது வெயிட்டிங்கில் இருக்கே அப்படின்றது மனசில் தோணுமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தோணுல உங்களோட படைப்பு? அந்த கதாபாத்திரத்தோட அறிவு, அந்த கதாபாத்திரத்தோட கேள்வி, அந்த கதாபாத்திரத்தோட இயக்கம், அந்த கதாபாத்திரத்தோட துணிச்சல் இதெல்லாம் வச்சு அதோட எல்லைன்னு ஒன்று தீர்மானமாகுதுல்ல அந்த எல்லையின் வழி நின்று அதை பேச முடியும் அவ்வளோதான். தொடர்ந்து நிறைய விஷயம் உங்களை பாராட்டிகிட்டே போகலாம். நான் எப்போ உங்களை பார்த்தாலும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். சமுதாயத்தில் இருக்க வேறுபாடை ரெண்டே ரெண்டு டீ கிளாஸில் காட்ட முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அது தொடர்ந்து அத்தனை படங்கள்லையும் காமிச்சிட்டே இருக்கீங்க, நாங்கள் அதை கைத்தட்டிகிட்டே இருப்போம். மாமன்னன் எப்படி வந்துட்டுருக்கு அதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். மாமன்னன் எப்படி சொல்கிறது, என் கேரியரில் நான் எடுக்க முடியாத ஒரு படம், உதயநிதி சார் சப்போர்ட் பண்ணதுனால அந்த படத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா அந்த படம் தமிழ் சினிமாவில் எடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. தமிழ் சினிமாவில் எடுக்க முடியாத ஒரு படத்தை எடுக்க முடியாதுன்னா அந்த கண்டென்ட் சொல்கிறேன் நான், அதை சாத்தியமாக்கின உதயநிதி சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிச்சயமாக என்னோடய கேரியரில் ஒரு மெச்சூர்டான ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் ஆகும். கர்ணனுக்கு விருது உங்களுக்கு கையில் இருக்குது, அதில் ப்ரொடியூசர் உங்கள் பக்கத்தில் இருக்கார், அவரை பற்றி அவர் நிறைய சொல்லிட்டார் உங்களை பற்றி, நீங்கள் ஒரு வார்த்தைகள் அதான் சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி இதுக்கப்புறம் எதுக்கு பேசுறாரு? இல்லை அதான் செல்ல என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். நான் என்ன சொல்கிறது, அது ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தானு சார், அதுக்கப்புறம் உதயநிதி சார், இவங்க மூணு படம் பண்ணியிருக்கேன், நாலாவது படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அதுக்குன்னா இந்த மூணு படத்துலையுமே எனக்கு இப்போ வரைக்கும் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராகவே தான் இருக்காங்க எல்லாருமே. எந்த மூணு தயாரிப்பாளர்கள்ட்டுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. மூணு பேருமே என்னோடய படைப்பையும் என்னோடய சுதந்திரத்தையும் என்னோடய எல்லா கனவுகளையும் புரிஞ்சிக்கிற ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சாங்க. அது தானு சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தானு சார் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நம்ம நினைக்க வேண்டாம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா அடுத்த செகண்டை நம்ம வந்து ஏதாவது சொல்வோம், ஏதாவது எட்டையாவது ஒன்று காமிச்சோம்னா ஒரு ஷார்ட்டு அல்லது ஒரு சீனு ஏதாவது ஒன்று காமிச்சோம்னா என்ன என்ன யோசிக்கிறான்னு யோசிப்போம்ல, அதை கண் பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம். அதை காம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு இதை புரிஞ்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந்தளவு படைப்பாளனோட அகத்தின் வழி நின்று அந்த படைப்பை புரிஞ்சிக்கிறதுலையும் அதை வியாபாரமாக மாற்றுறதுலையும் அதை வியாபாரமாக மாற்றி அதோடய எல்லையை பெருசாக்குறதுலையும் வந்து அவர் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் வந்து சின்னதாக யோசிப்பேன், இப்படி பண்ணிக்கலாம் சார்னு என்னோடய லெவலில் யோசிப்பேன். என்னோடய லெவல் அப்படிங்கிறது நான் பார்த்த உலகம்னு சொல்கிறேன், நான் பார்த்த உலகத்துக்குள்ளே இவ்வளோ தான் சார் இருக்கும் அப்படின்மா. இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிப்பான்னு சொல்லி சொல்லி கர்ணன் பெருசானதுக்கான காரணம் வந்து தானு சார் தான். இன்னும் பெருசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட மக்கள் கூட்டம் அந்த செட்டு நான் ஒரு லைவாக பண்ணிக்கலாம் சார், ஒரு வீட்டில் ஊர் அதேமாதிரி ஊரை பிடிச்சி அந்த ஊரில் போய் ஷூட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ செட்டு போட்டினா உடைக்க ஈஸியாக இருக்கும், அது 100 வீடு போடு அதை உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி 100 வீடு செட்டு போட்டு அதை உடைக்க வச்சார். இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேனா, ஒரு 50 வீடை செலக்ட் பண்ணி அங்கங்கே ஓடலாம் உடச்சி அதை மேட்ச் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் அவர் அந்த 100 வீடை செட்டு போட்டு கொடுத்ததுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷூட் பண்ணேன், நல்லா உடச்சி காலி பண்ணி ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டைரக்டரை வந்து அவரோட விஷுவலை பெருசாக்குவதற்கான வழியை உண்டாக்குவதற்கு ஒரு முக்கியமான ப்ரொடியூசர். சூப்பர் சார். ஒரு படைப்பாளரோட அத்தனை தேவையும் அவர் தாங்கிட்டு இருந்திருக்காரு, அதனாலதான் நீங்க உங்களுக்காக அந்த விருதையும் அவர் கரங்களால் தாங்கி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது பார்க்கும்போது. தேங்க்யூ சார். இன்னும் தமிழ் சினிமாவின் பல படைப்புகளும் படைப்பாளர்களும் உங்களால் பயணிக்கப்படணும் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ செல்வராஜ் சார், யூ ஆர் சச் அன் ஹார்ட் வர்க்கர், அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, இன்னும் நிறைய ஹிட்ஸ் நிறைய விருதுகள் வாங்கிட்டே இருக்கணும். ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல நமக்கு ஒருத்தருடைய குரல் மட்டும் ரொம்ப அழகாக கேட்கும். அதற்கு காரணம் ஓசை அதிகம் அப்படின்றதுனால, அவங்க குரல் மேல இருக்கும் ஆசை அதிகம் அப்படின்றதுனாலதான். அப்படிப்பட்ட அற்புதமான ஆசை கொண்ட ஒரு குரல், நம்ம எல்லாரும் ரசித்த ஒரு குரல் தான் அடுத்தபடியாக ஒரு விருது வாங்க போறாங்க. சிறந்த பின்னணி பாடகி 2020-21 இந்த விருதினை வழங்குவதற்காக யாரை கூப்பிடலாம்? சும்மா ஒரு கியூட்டான ஒரு ஃபேஸ், ரொம்ப ஹோம்லியான ஒரு கேர்ள், சின்ன தெரியல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல கைத்தட்டல், லெட்ஸ் வெல்கம் ரச்சிதா அவர்கள். அண்ட் இவங்க கூட சேர்ந்து கோ பிரசன்டரா ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் ஜாக்சன், டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சி. Thank you.
நீங்களே ஒரு பாடல் மாதிரி இருக்கீங்க ரக்ஷிதா, அழகா இருக்கீங்க. And so happy to have you here with us Nikki. Nice to see you both together actually. So happy. Thank you for coming. இவ்ளோ பேஷண்டா உட்கார்ந்து வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you. Thank you. All right. So சிறந்த பின்னணி பாடகி 2020-21 அப்படிங்கற விருது யாருக்கு போக போகுது பாத்துடலாங்களா? சிறந்த பின்னணி பாடகி 2020-21 கிடாக்குழி மாரியம்மாள், கண்டா வர சொல்லுங்க கர்ணன். ஒரு மேடையில வந்து எனக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொடக்கு போட்டு சேலஞ்ச் பண்ணீங்க. அந்த வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கப்புறம் கண்ணா வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு பாட்டு ஒவ்வொரு மேடையிலயும் உங்களை கூட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆனந்த விகடனுடைய இந்த சிறப்பான விருது, நிறைய விருது வாங்கியாச்சு. அந்த பாட்டு, இந்த பாட்டு வந்ததுல இருந்து ஒரு 10 விருது கிட்ட வாங்கிருக்கீங்க. இன்னும் வரப்போது நிறைய. எல்லா விருதுமே இதுக்கு சமம். கண்டிப்பா இந்த விருதெல்லாம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரண நாட்டுப்புற பாடகி தான் நான். நம்மளுக்கு ஆனந்த விகடன்லேருந்து ஒரு விருது வருதா? ஆனந்த விகடன்ல உங்களுக்கு விருது வருது, விருது வருது, விருது வருது. என் பேரனும் எங்கள் என் பொண்ணும் சொன்னாங்க, அடையாப்பா சும்மா இருக்கப்பா, அது எவ்வளோ பெரிய பத்திரிக்கை, பாரம்பரிய பத்திரிக்கை அது, எங்கள் பாட்டம் முட்டம் காலத்தில் உள்ளது அது. அவங்க வந்து எனக்கு விருது கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஐயோ ஐயோ, இங்கே பாருங்கள் செல்லில் போட்டிருக்காரு அப்படின்ச்சு பிள்ளைங்க. நான் அதை நம்பவே இல்லை. இருந்தாலும் அதுக்கு பிற்பாடு வந்து எனக்கு இங்கே சேனல்லேருந்து எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசினாங்க. விகடன் ஆஃபீஸ்லேருந்து எல்லா பிள்ளைங்களும் எனக்கு பேசுச்சுங்க. அப்புறம்தான் நான் நம்பினேன். இந்த விருது வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியலப்பா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோ சந்தோஷம். சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அம்மா கிட்ட. ஒரு ரச்சிதா, நல்லா இருக்கீங்களாப்பா? இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஆக்சுவலி இவங்க பாடியிருக்கிற இந்த பாட்டு வந்து சில வாட்டி நம்ம சீரியல்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது, ரைட்ஸ் பிரச்சனை அது இதுன்ட்டு வர்றதுனால அந்த சீன்ஸ் நடிக்கும் போதெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதை ப்ளே பண்ணி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருக்கோ அந்த பாட்டு கேட்கும் போது. ஸோ அம்மா இப்போ பாடினாங்கன்னா அந்த கூஸ்பம் மூமெண்ட் நான் வந்து மறுபடியும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு பாக்குறேன். சோ அம்மா அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பாட்டு வந்து நிறைய நான் பாடி இருக்கிறேம்மா, ஆல்பம்லாம் நிறைய பாடி இருக்கேன். ஆனா என்னை வெளியில தெரியல, வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுச்சு, ஆளை தெரியல. இந்த மூஞ்சிய இந்த முகரை கேமராவில் காமிச்சு இதுதான் மாரியம்மா அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திய எனது அன்பு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாடலுக்கு வந்து உயிர் கொடுத்து அதுக்கு இசையமைத்த சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இந்த பாடலை உங்களுக்காக. கையோட குட்டி வாருங்க, கண்டா வார சொல்லுங்க,
கர்ணன கையோட குட்டி மாறுங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. கர்ணன கையோட குட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. கர்ணன கையோட குட்டி வாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மைக்கே தேவையில்ல, அவ்வளவு பவர்ஃபுல்லான வாய்ஸ் உங்களுக்கு. அவர் ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான். ரச்சிதா சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும், நிறைய பாடல்கள் பாடணும். நன்றிப்பா, நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என் ரச்சிதா, தேங்க் யூ சோ மச். மா தேங்க் யூ, தேங்க் யூ டார்லிங், தேங்க் யூ சோ மச். மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.